மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இனி அந்த ஆம்பியர் மானி வோல்ட் மானி இணைப்பு சம்மந்தமான பாஸ் பேப்பர் குவெஷன்ஸ் பார்ப்போம். எம்சிக்யூ அப்படி வந்திருக்குன்னு சொல்லி முதலாவது கேள்வி பார்ப்போம். உருவில் காணப்படும் சுற்றில் மையப்பூச்சிய ஆம்பியர் மானி ஏ இரு திசைகளிலும் எந்தெந்த திசைக்கு? அப்போ இதில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது வந்து மையப்பூச்சிய கல்வனோமா, மையப்பூச்சி ஆம்பியர் மானி தரப்பட்டது. மையப்பூச்சி ஆம்பியர் மானி என்றால் உங்களுக்கு தெரியும், ஆம்பியர் மானியினுடைய நடுப்பகுதியில் தான் என்ன பூச்சிய குறி இருக்க போகுது. அப்போ ரெண்டு பக்கமும் அது மின்னோட்டம் போகிற திசைக்கேற்ற மாதிரி அது திரும்பல காட்டும். இது அளவுடைய இறுக்கமாக இருந்தால் நடுவில் பூச்சி வந்திருக்க போது, அப்போ இங்கால ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு வந்தால் இங்காலையும் ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு வரும். அப்போ மின்னோட்டம் இங்கால ஓடுமா இருந்தால் இந்த காட்டி வந்து மின்னோடுற திசைக்கேற்ற மாதிரி இது மாற்றம் அடையும். இது வந்து இதில் மறை என்று காட்டப்படுமா இருந்தால் இது வந்து அந்த எதிர் திசையை குறிக்கும். சரியா? இப்போ ரெண்டு திசையிலையும் மின்னோட்டத்தை காட்டும் சாத்தியம் கொண்டிருக்கிற வி நோட்டினுடைய பெருமானம் என்னவா இருக்கணும்? அப்போ இதில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இப்போ ஆம்பியர் மானியினூடாக மின்னோட்டம் முதலாவது இந்த திசையில் போகணுமா இருந்தால் எனக்கு இதில் இருக்க வேண்டிய மின்கலத்தினுடைய மின்னியக்க விசையினுடைய பெருமானத்தோட ஒப்புடைக்குள்ள இந்த 10 வோல்டோட ஒப்புடைக்குள்ள இந்த வி நோட் வந்து குறைவான பெருமானமுடையதாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு இங்கே இவர் வந்து அழுத்தம் கூடின இடத்துலேருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்தை நோக்கி போகிறார். அப்போ இந்த மூடின சுற்றுன்ற இடத்துனா இருந்தால் இதனுடைய நேர்முனைவிடத்தோடு இதனுடைய நேர்முனைவிடம் இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே 10 சய வி நோட் ரெண்டு வரப்போகுது. அப்போ 10 விட இந்த வி நோட்டினுடைய பெருமானம் குறைந்த பெருமானமாக இருக்கும். அதே போல் இப்போ நாங்கள் இந்த சுற்றோடு எடுப்போமாக இருந்தால் இங்கே இருந்து மின்னோட்டம் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போய் இதோட மூடின சுற்றை அடுக்கணுமாக இருந்தால் இங்கே பாருங்கள், இந்த 5 வோல்டினுடைய நேர் முனைவிடமும் இதனுடைய மறைமுனைவிடம் வி நோட்டினுடைய மறைமுனைவிடமும் இணைக்கப்படுகிறது. அதே போல் இங்கே 10 வோல்டினுடைய நேர்முனைவிடம் இணைக்கப்படுதுன்னு சொன்னால் இந்த 5 சக வி நோட் அஞ்சு சக வி நோட் என்று பார்க்கக்குள்ள இந்த ரெண்டு கூட்டுத்தொகை வந்து கட்டாயம் 10 வோல்டை விட பெருசாக இருக்கும். இருந்தால் தான் மின்னோட்டம் வந்து இப்போ இந்த பக்கம் போகும். சரியா? ஆரம்பத்தில் மின்னோட்டம் இந்த பக்கம் போகணுமா இருந்தால் இந்த வி நோட்டிலும் பார்க்க இந்த 10 வோல்ட் கூடின பெருமானம் உடையதாக இருக்கணும். அதே போல் இப்போ இதில் இந்த திசையில் மின்னோட்டம் ஓடணுமாக இருந்தால் மற்ற திசையில் மின்னோட்டம் ஓடணுமாக இருந்தால் இப்போ 5 வோல்ட்டையும் வி நோட்டையும் கூட்டுறது வந்து இந்த 10 வோல்ட்டை விட கூடவாக இருந்தால் தான் எனக்கு இந்த பக்கத்தில் மின்னோட்டம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்படி இருக்கிற வீச்சை பார்த்தோம்னு சொன்னால் 5 விட வி நோட்டினுடைய பெருமானம் 5 விட கூடவாக இருக்கணும், 10 விட குறைவாக இருக்கணும். அப்போ அப்படி இருக்கிற ஒரே ஒரு விடை இந்த 5வது விடை. ஏண்டா ரெண்டு பக்கமும் போகக்கூடிய மாதிரி இருக்கணும்னு தான் கேள்வி கேட்குறாங்க. ஏ இரு திசைகளிலும் எந்த திசைக்கும் மின்னோட்டங்களை காட்டும் சாத்தியத்தை கொண்டிருக்கும் வி நோட்டினுடைய பெருமானம் தான் கேள்வி. சரியா? அப்போ ரெண்டு பக்கமும் திரும்பல காட்டக்கூடிய மாதிரி எனக்கு வி நோட்டுக்குரிய பெருமானம் என்னவா இருந்திருந்தால் எனக்கு இவ்வாறு வரும்னு சொல்லி இப்போ இப்படி கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே வி நோட்டினுடைய பெருமானம் 10 பார்க்க சிறிதாக இருக்கணும், 5 பார்க்க பெரிதாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதில் கேட்கப்பட்டது வந்து ஆம்பியர் மானியில் ரெண்டு பக்கமும் மின்னோட்டம் போகக்கூடிய மாதிரி இந்த வி நோட்டினுடைய பெருமானம் என்னவா இருக்கணும்னு சொல்லி தான் கேள்வி. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, முதலாவது ஏதாவது ஒரு திசையை எடுக்கிறேன். முதலாவது இந்த பக்கம் மின்னோட்டம் போகணுமா இருந்தால் வி நோட் என்ன பெருமானத்தை கொண்டிருக்கணும்னு சொல்லி ஒரு அண்ணளவு பெருமானம் எம்சிக்கியோ தானே. ஆகவே இங்கே எனக்கு இந்த சுற்றில எனக்கு இந்த பக்கம் மின்னோட்டம் ஓடணுமாக இருந்தால் எனக்கு இப்போ 5 வோல்ட், இது வி நோட், இது 10 வோல்ட்.
அப்ப எனக்கு இது ஒரு மூடின மின்சுற்ற நான் கருதும் போது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5 வோல்ட், இது நேர்முனைவிடம். V0னுடைய மறைமுனைவிடத்தோட இணைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா நான் மூடின மின்சுற்றுல கேச்சோவின் விதியை பாதிக்கக்குள்ள 5 சக V0 -10 போடுவேன். ஏன் -2 சொன்னா இங்க நேர்முனைவிடத்தோட இங்க நேர்முனைவிடம் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரே முனைவிடங்கள் இணைக்கப்படுமா இருந்தால் கழிபடும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இது இந்த மொத்த அழுத்தம் என்று பார்த்தோம்னு சொன்னா 5 + 10 - 5 + V0 - 10 வரப்போ. அப்ப எனக்கு இந்த பக்கம் மின்னோட்டம் ஓடோணுமாக இருந்தா இப்ப 5 சக V0 இது கூட்டுறது இந்த 10 விட கூடவாக இருந்தாத்தான் எனக்கு மின்னோட்டம் இந்த திசையில போகும், சரியா? அப்ப இந்த V0 வந்து இப்போ இதுல V0னுடைய பெருமானம் என்னவா இருக்கும் எனக்கு தேவை. ஆகவே இப்ப இது ரெண்டையும் கூட்டுறது வந்து 10 விட கூடவாக இருக்கணும்னு சொன்னா V0 கட்டாயம் 5 விட கூடவா இருந்தா தான் கூட்டும் போது எனக்கு 10 விட கூடின பெருமானம் வரும். 5 வந்தாலும் 5 × 5 = 10, 10 ல் 10 போனா 0 வந்துடும். அப்ப இதனூடாக மின்னோட்டம் புகார மாதிரி வந்துடும். அப்ப எனக்கு தேவை இந்த திசையில மின்னோட்டம் ஓடணுமாக இருந்தால் V0னுடைய பெருமானம் 5 - 5 பார்க்க கூடவா இருக்கும். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா மற்ற திசையில மின்னோட்டம் ஓடணும்னு சொன்னா V0னுடைய பெருமானம் என்னவா இருந்திருக்கணும் என்று பார்க்கணும். இதோட மூடின மின்சுற்றா கருதும் போது 10 சய V0 என்று வரப்போகுது. ஏனென்றா இந்த திசையில தான் இப்ப மின்னோட்டம் ஓடுது. அப்ப இதோட மூடின மின்சுற்றாக எடுக்கக்குள்ள பத்து சய V0, ஏனென்றா ஒரே முனைகள் இணைக்கப்பட்டிருக்கு, சரியா? அப்ப எனக்கு இந்த 10 வோல்ட விட கூடவா வரக்கூடாது. அப்ப 10 வோல்ட விட குறைவாகத்தான் இருக்கணும் இந்த V0னுடைய பெருமானம். இவ்வாறு இருந்தால் தான் ரெண்டு திசையிலையும் மின்னோட்டம் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. V0னுடைய பெருமானம் வந்து 6 வோல்டாக இருக்கணும். சார் தடையினால மின் வோல்ட் மாறாதா சார்? இல்ல, இது மின் கலத்து இதுதானே. மின் கலத்தினுடைய தடை இது அழுத்தத்தை வச்சு கொண்டு தான் செய்ய போறோம். இது வந்து அகத்தடை இல்லாதவர்கள் இப்ப இதுல நாங்க பார்க்க வேண்டியது இந்த சுற்றுக்கு மின்னோட்டத்தை வழங்குறாக்கள் யாரு? மின்கலங்கள் தானே. அப்ப மின்கலங்களினுடைய அழுத்தத்தை வச்சுக்கொண்டே நாங்க இதை செய்யலாம். சுற்றுல இருக்கிற தடைகள் வந்து இங்க பெரிய பாதிப்பு ஏற்படுத்தா. ஏன்னா ஆரம்பத்துல மின்கலத்தை வச்சுக்கொண்டுதான் நாங்க இந்த தொடர்புகள் எல்லாம் எடுக்கிறோம். மின்கலத்தினுடைய பெருமானத்தை வச்சுக்கொண்டுதான் இப்ப எந்த திசையில மின்னோட்டம் ஓடுதுன்னு சொல்லி நாங்க கணிக்கிறது. மின்கலத்தினுடைய பெருமானங்களையும் வச்சுக்கொண்டு மீனாட்டு மின்கலத்தினுடைய அழுத்தம் கூடின பகுதி எது குறைஞ்ச பகுதி என்று பகுதி எது என்று எங்களுக்கு தெரியும். அதை வச்சுக்கொண்டுதான் நாங்க இதை செய்யணும். இரண்டாவது கேள்வி, உருவில் காணப்படும் வோல்ட் மானி வியின் ஒரு முடிவிடம் புள்ளி பியுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கில எழுத்துக்களின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள ஏனைய எல்லா புள்ளிகளினதும் வோல்ட் அளவுகள் வோல்ட் மானியின் சுயாதீன முடிவிடத்தை அப்புள்ளிகளுடன் தொடுப்பதன் மூலம் அளக்கப்பட்டால் வோல்ட் மானியின் மூலம் காட்டப்படும் வாசிப்புகளுக்கு இருக்கத்தக்க பெருமானங்களின் பெருமெண்கள். இதுல நாங்க பார்ப்போம். முதலாவது இதை இலகுவா செய்ய வழியை பார்ப்போம். இப்ப இந்த 50 ஓமும் 50 ஓமும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப சுருக்கினா 50 50 102 வரும்.
இந்த நூறும் இந்த 100 ஓமும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமா இருக்க போகுது. ஆகவே 100 100ண்டா 50ண்டு வரும். அப்ப இதுல 50, இதுல 50, இதுல 50 ரெண்டு வரும்போது இந்த 12 வோல்ட் சம தடைகளுக்கு ஊடாக வந்து பிரிக்கப்பட போகுது. அவ 4 4 4 இதுக்குள்ள 4 வோல்ட், இதுக்குள்ள 4 வோல்ட், இதுக்குள்ள 4 வோல்ட் வந்து பிரிபற்றும். அப்ப இந்த புள்ளியை பாத்தீங்கன்னு சொன்னா இது பியும் இயுமாக இருக்க போகுது. அப்ப இதுல நாங்க பார்ப்போம், முதலாவது பியும் இக்குள்ளையும் வந்து எங்களுக்குள்ள பி பிக்குள் அந்த புள்ளி பியிலை மீலையும் அதுக்கிடையிலான அழுத்த வேறுபாடு பார்த்தீங்கன்னு சொன்னா 4 வோல்ட், 4 வோல்ட் இருக்குது. அதே போல சீல கொண்டு வந்து இந்த முனையை நாங்க தொடுவோமாக இருந்தா இப்ப 50 ஓமுக்கு குறுக்க வேண்டா இந்த 4 வோல்ட். பிஇக்கு இடையில வந்து 4 வோல்ட் இருக்குது, பியில இந்த 4 வோல்ட் வந்து சம தடைகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறதால இதுக்குள்ள 2 வோல்ட், இந்த 50 ஓமுக்குள்ள 2 வோல்ட் விழுத்தப்பட போகுது. சரியா? அப்ப சீல நாங்க இணைக்கிற நேரம் போல்ட்ஸ்மானியினுடைய வாசிப்பு, புள்ளி சீல தொடுக்கிற நேரம் 2 வோல்ட். அதே மாதிரி டீல தொடுத்தாலும் 2 வோல்ட், ஈல தொடுக்கும் போது 4 வோல்ட். அதே போல நாங்க இப்ப எஃப்ல தொடுப்பமா இருந்தால் எஃப்ல வரும்போது இப்ப இதுக்குள்ள 4 விழும், எஃப்இக்குள்ள வந்து 4. ஆகவே எட்டு வோல்ட். ஆகவே 2 4 8 என்றது இங்கே சரியான ஆன்சரா இருக்க போகுது. தரப்பட்டுள்ள சுற்றில் S1, S2 ஆகிய ஆளிகள் இரண்டும் மூடியிருக்கும் போது அல்லது திறந்திருக்கும் போது ஆம்பியர் மானி ஏயின் வாசிப்பு ஒரே பெறுமானத்தை காட்டுகின்றது. ஆம்பியர் மானி ஓர் லட்சிய ஆம்பியர் மானியாக இருப்பின் தடை யாரின் பெறுமானம் யாது? நாங்கள் முதலாவது இலகுவா செய்யக்கூடியது இந்த S1 S2 திறந்திருக்கிற நேரம் நாங்கள் ஒரு தொடர்பு எடுப்போம். இப்போ S1 S2 திறந்திருக்கிற நேரம் இப்போ எங்களுக்கு இந்த S1 திறந்திருந்தா இந்த R தொழிற்படாது. அப்போ இதால் வர மின்னோட்டம் என்ன செய்யும்னு சொன்னால் இதனூடாக போய் இப்போ S1 S2 திறந்திருக்கு. அப்போ இது கூட மின்னோட்டம் வராது, இப்படி வந்து இப்படி வரப்போகுது. அப்போ இதுக்கு ஒரு நாங்கள் மூடின மின்சுட்டு தானே. அப்போ இதனோட போகிற மின்னோட்டத்தை கண்டுபிடிப்போம் என்று சொன்னால் V = 5000 வச்சா 8, இதனோட போகிற மின்னோட்டம் ஆகி 3 2 5 5 3 8, ஸோ 8 I வரப்போகுது. இதனோடான மின்னோட்டம் 1 ஆம்பியர் ஆக இருக்கும். அப்போ ஆம்பியர் மானியினுடைய வாசிப்பு 1 ஆம்பியராக இருக்கப்போ. இப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன. இப்போ இதில் சொல்லிட்டாங்க என்னன்னு சொன்னால் மூடி இருக்கிற நேரமும் திறந்திருக்கிற நேரம் ஆம்பியர்மானி வாசிப்பு ஒரே வாசிப்பை தான் காட்டுதுன்னு சொல்லி. அப்போ இங்கே ஆம்பியர்மானி வாசிப்பு 1 ஆம்பியர்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இனி இதை வச்சுக்கொண்டு இப்போ S1 S2 மூடி இருக்கிற நேரம் S1 S2 மூடி இருக்கிற நேரம் என்ன நடக்க போகுது? இப்போ S2 மூடி இருக்கிற நேரம் இது குறிஞ்சுட்டாக்கா அப்போ இந்த 3 ஓம் தொழிற்படாது. சரியா? இந்த 3 ஓம் தொழிற்படாது. இப்போ உள்ள மின்னோட்டத்தை I1 என்று எடுத்தமா இருந்தால் இப்போ இதுக்கு குறுக்கேயான அழுத்தம் நாங்கள் கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதனுடான மின்னோட்டம் 1 ஆம்பியர். ஆகவே இதுக்குள்ள 3 வோல்ட் அழுத்தம் விளப்போம். 8 வோல்ட்ல 3 வோல்ட் இதுக்குள்ள விழுந்துட்டு வந்துச்சுன்னா இதுக்குள்ள 5 வோல்ட். அப்ப இப்போ உள்ள மின்னோட்டம் I1 நாங்கள் கணிக்கலாம். V = I1 × 2 ஓம். ஏன்னு சொன்னா இப்ப இதுக்கு குறுக்கியான அழுத்தம் 5 வோல்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஆகவே I1 வந்து
2.5 ஆம்பியராக இருக்கப்போ மின்கலத்திலிருந்து 2.5 ஆம்பியர் மின்னோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனூடாக 1 ஆம்பியர் போகுது என்று சொன்னால் மிச்சம் 1.5 ஆம்பியர் இதுக்குள்ளாக போகுது. இப்ப இதுல இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையிலான அழுத்தம் 3 வோல்ட் தெரியும். ஸோ இந்த ஆரை கண்டுபிடிக்கலாம். வீசமன் ஐயாரப்பா வச்சா இதுக்குள்ள விழுகிற அழுத்தம் 3 வோல்ட். இந்த இதனுடான மின்னோட்டம் 1.5 ஆகவையார் வந்து 2 ஓமாக இருக்கு. இது இலகுவான ஒரு கேள்வி. இப்போ முதலாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டையும் திறந்திருக்கிற நேரம் ஒரு தொடர்பு எடுத்து மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சிட்டு பிறகு ரெண்டும் மூடி இருக்கிற நேரம் எப்படி வரும்னு சொல்லி செய்வீங்கன்னு சொன்னா இலகுவா இருக்கும் இந்த கேள்வி. இதுல கவனிக்கணும், எஸ் ஒன்னும் எஸ் டூவும் மூடப்படுற நேரம் இங்க எஸ் டூ வந்து ஒரு வெட்டு கம்பி மாதிரி தொழிற்படப்படும். அப்ப இதால வர கரண்ட் என்ன செய்யும்னு சொன்னா தடை இல்லாத பகுதி கூடாகத்தான் போறதுக்கு அவர் முயற்சி செய்வார். அப்ப இந்த தடை வந்து அங்க என்ன செய்யாதுன்னு சொன்னா வேலை செய்யாது. ஏன்னா இங்க போறதுக்கு ஒரு தடை இருக்குது, இங்க ஃப்ரீயா என்ன ஒரு தடை இல்லாம ஒரு வெட்டு கம்பி. கரண்ட் என்ன செய்யும், தடை இல்லாத பகுதி கூடாக போத்தான் விரும்பும். அப்ப அந்த தடை வந்து அங்கால வேலை செய்யாது. ஆறு வோல்ட் மின்னியக்க விசையினையும் 3 ஓம் உட்தடையினையும் கொண்டிருக்கும் ஒரு மின்கல அடுக்கானது மிக உயர் தடையினையுடைய வோல்ட்மானி ஒன்றுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. ஆளி எஸினூடாக 2.7 ஓம் இணையுடைய தடையொன்றும் மின் வடுக்கியிடம் தொடுக்கப்பட்டுள்ளது. ஆலியானது மூடப்பட்டுள்ள போது வோல்ட் மானியின் வாசிப்பு யாது? இப்ப சுற்றுல மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வோல்ட் மானி வாசிப்பை காணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப ஆலியஸ் மூடப்படுற நேரம் இதுல இருந்து மின்னோட்டம் போக போகுது. இது ஒரு மூடின மின் சுற்று அழுதினமா இருந்தா 6 வோல்ட். இந்த 2.7 ஓம் 3 ஓம் எல்லாம் சுற்றுக்கள்ல தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. கூட்டின மாதிரி இருந்தா 3 ஓம். மின்னோட்டம் I, ஆகவே I வந்து 2 ஆம்பியரா இருக்க போகுது. உங்களுக்கு தெரியும் இப்ப மின்கலத்தில இருந்து சுற்றுக்கு மின்னோட்டம் வழங்கப்பட போகுது. அப்ப இந்த முனைகளுக்கு குறுக்கான அழுத்தத்துக்கான சமன்பாடு V = E - IR நேரடியாக நாங்க பாவிக்கலாம். அப்ப இது மின் இறக்கப்படுது. 6 வோல்ட் மைனஸ் மின்னோட்டம் 2, அகத்தடை சைவர்வசம் 3. சோ 5.4 வோல்ட் ரெண்டு வரும். அவ சுற்றுல உள்ள மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடுக்கான தொடர்பு V = E - IR என்ற தொடர்பு. அதை பாவிச்சு நீங்க இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. காட்டப்பட்டுள்ள சுற்றுகளில் பி ஆனது பேட்டரியும் ஆர் ஆனது வழக்கும் தொடுகை கொண்ட மாறும் தடையும் எஸ் ஆனது நிலைத்த தடையும் ஆகும். ஓமின் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு பின்வரும்
சுட்டுக்களில் எது மிகவும் உகந்தது? அப்ப ஓமின் விதிக்கான தொடர்பு தெரியும், வீசமன் ஐயார். வீசமன் ஐயார் என்று வரும்போது இப்ப அழுத்தத்துக்கும் மின்னோட்டத்துக்குமான தொடர்பு, அழுத்தத்துக்கும் மின்னோட்டத்துக்குமான தொடர்பு உண்டா? மாறும் தடையை மாத்த மாத்த இந்த ஆர் என்ற தடையினுடான மின்னோட்டம் வந்து என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. இப்போ மாற நேரம் அந்த ஆர் என்ற தடைக்கு குறுக்கான அழுத்தம் வந்து மாறுபடும். அப்ப உங்களுக்கு தெரியணும் ஓமின் விதியை வாய்ப்பு பார்க்கணும்னு சொன்னா எனக்கு ஆம்பியர் மானி வாசிப்பும் தேவை, வோல்ட் மானி வாசிப்பும் தேவை. அப்ப இங்க ஆம்பியர் மானி வோல்ட் மானி தொடராக இணைக்கப்பட்டிருக்கிற இந்த சுற்றுக்கள் எல்லாமே எனக்கு பிரயோசனம் இல்லாத சுற்றுக்களாக தான் இருக்க போகுது. என்னோட ஆம்பியர் மானியும் வோல்ட் மானியும் தொடராக இணைக்கப்படுமா இருந்தால் அவங்களுக்கு தெரியும் வோல்ட் மானியினூடாக மின்னோட்டம் போகாது. அப்ப இந்த மூன்றும் வந்து புறக்கணிக்கலாம். அதே போல அஞ்சாவது பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே பாத்தீங்கன்னா இதுல இந்த வோல்ட் மானி இணைக்கப்பட்டிருக்குன்னா இது கூடாக மின்னோட்டம் பெறாது. மின்னோட்டம் இது கூடாக வராதுன்னு சொன்னா இந்த ஆம்பியர் மானி வேலை செய்யாது, இந்த அஞ்சாவது படையும் வராது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு ஆம்பியர் மானி தொடராக இணைக்கப்பட்டிருக்கு, எஸ் என்ற தடைக்கு குறுக்கிய அழுத்தத்தை கணிக்கிறதுக்கு வி வந்து சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இதால் வர கரண்ட் எஸ்ஸுக்கு எஸ்ஸின் ஊடாக போகுது. அப்போ எஸ்ஸின் ஊடாக போகிறதால இது தடைப்பெருமானம் இருக்குது, ஆகவே எஸ்ஸுக்குள்ள வந்து தடை எஸ்ஸுக்குள்ளே வந்து ஒரு அழுத்தம் விழுத்தப்பட போகுது. ஆகவே ஓமின் விதியை வாய்ப்பு பார்க்கறதுக்கு எனக்கு சரியான ஒரு சுற்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது சுற்று. கேள்வியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு போகிறேன், யாருக்கும் எதுக்கும் விளங்காட்டி அல்லது செய்கிற முறை வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது டவுட் கேட்டால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு விளங்குதா விளங்கலையான்னு சொல்லி. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. உருவில் காட்டப்படும் சுற்றில் மின்கலம் ஈயையும் ஆம்பியர் மானி ஏயையும் புறக்கணிக்கத்தக்க அகத்தடைகளை உடையன. அகத்தடை 2000 ஓமை உடைய வோல்ட் மானி ஒன்று எக்ஸ் ஒய்க்கு குறுக்கே தொடுக்கப்படும் போது அவ இப்ப இதுல உங்களுக்கு புதுசா ஒன்று சொல்றாங்க என்ன? வோல்ட் மானிக்கு 2000 ஓம் அகத்தடை ஒன்று இருக்குதாம். அப்போ இவ்வளவு நேரமும் நாங்கள் பாவிச்ச வோல்ட் மானி வந்து லட்சிய வோல்ட் மானியாக இருந்தது. இப்போ இதில் பாவிக்கிறது வந்து அகத்தடை இருக்கிற ஒரு வோல்ட் மானி. ஸோ அப்படி இருக்குமா இருந்தால் என்ன நடக்க போகுது? எக்ஸுக்கும் பைக்கும் கொடுக்க வந்து அந்த வோல்ட் மானி தொடுக்கப்படுற நேரம் இவருக்கு 2000 ஓம். இதுல உங்களுக்கு தெரியும் இதுல வார மின்னோட்டம் வோல்ட் மானியினூடாக போகாது. ஆனா இங்க இந்த 2000 ஓம் தடை இருக்கு என்று சொன்னா இதை நீங்க பிடிக்கிறதுங்க, வோல்ட் மானிக்கு பக்கத்துல ஒரு தடை இருக்கிற மாதிரி. அப்ப எக்ஸ்ஒய்க்கு இடையிலையும் ஒரு தடை ஒன்று இருக்கு. அப்போ இதனுடைய சமவெளு தடை வந்து இந்த தடைகள் ஒன்று கொண்டு சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. ஒன்று கொண்டு சமாந்தரம்னு சொன்னால் 2000 தர 1000 அதன் கீழ் 3000. அப்போ மேலே 2 × 10^6 கீழே 3 × 10^3 3000 × 10^3 போடுறோம் சரியா? இப்போ எனக்கு மிச்சம் இருக்க போகிறது 2 × 3 என்று சொன்னால் இதில் சுருக்கினம்னு சொன்னால் 3 × 18 ஆரம்பத்தில் இருந்த 1000 ஓமிலும் பார்க்க குறைஞ்ச சமவெளு தடை வந்து இப்போ குறைஞ்ச பெருமானமுடைய தடையாக வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தரவுகளாக வாசிப்போம்.
எக்ஸ்வைக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு வீழ்ச்சி அடையும் அதே வேளை ஆம்பியர் மானி வாசிப்பு குறையும். இப்ப இதுல இந்த சுற்றுல வந்து இப்ப சமவெளி தடை வந்து 1000 ஓமிலும் பார்க்க குறைஞ்சிட்டேன்னு சொன்னா இங்க தடை குறைய போகுது. அப்ப தடை குறையுதுன்னு சொன்னா மின்கலத்துல இருந்து வர மின்னோட்டம் வந்து அதிகரிக்கும். சரியா? அப்ப மின்னோட்டம் அதிகரிக்குமா இருந்த ஆம்பியர் மானி வாசிப்பு குறையும்ன்றது வந்து பிழை. ஏன்னா இப்ப இந்த சுற்றுல வந்து இப்ப 1000 ஓம் இருக்கிற இடத்துல 666 ஓம் இருக்கிற மாதிரி யோசிச்சமா இருந்தா இந்த சுற்று 1000 ஓமோட இந்த 666 கூட்டுப்படுமா இருந்தா 1266. ஆரம்பத்துல 2000 இருந்தது இப்ப 1266 சொன்னா சுற்றுல தடை பெறுமானம் குறைஞ்சிட்டு. தடை பெறுமானம் குறைஞ்சா சுற்றுல ஓடுற மின்னோட்டம் அதிகரிக்கும். அப்ப சுற்றுல ஓடுற மின்னோட்டம் அதிகரிக்கும் சொன்னா ஆம்பியர் மானி வாசிப்பு அதிகரிக்கும். அப்ப இதுல எனக்கு ஆம்பியர் மானி வாசிப்பு அதிகரிக்கிறன்ற விடைகள் வந்து 4-5. மிச்சம் எல்லாத்தையும் நான் வெட்டலாம். என்ன ஆம்பியர் மானி வாசிப்பு குறைவு என்றது பிழை. எக்ஸ்வைக்கு குறுக்கேயும் பிக்யூக்கு குறுக்கேயும் உள்ள வோல்ட் அளவு மாறாமல் இருக்கின்றன அது பிழை. இப்ப எக்ஸ்வைக்கு குறுக்க வந்து ஆரம்பத்தில் இருந்த வோல்ட் அளவிலும் பார்க்க இப்ப இருக்கிற வோல்ட் அளவு மாறப்போகும். ஏன்னு சொன்னா சமவெளி தடை மாறிட்டது. ஸோ அப்ப இங்க மின்னோட்டம் மாறப்போது ஆகவே 3வது விடையும் பிழை. இனி 4வதையும் 5வதையும் பார்ப்போம். 5வதை பார்த்தோம்னு சொன்னா பிக்யூக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு மாறாமல் இருக்கும் அதே வேளை ஆம்பியர் மானி வாசிப்பு அதிகரிக்கிறது. அப்ப இங்க ஆம்பியர் மானி வாசிப்பு அதிகரிக்குதுன்னு சொன்னா பிக்யூக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு வந்து வோல்ட் அளவு மாறாமல் இருக்காது. கட்டாயம் அங்கே என்ன செய்ய போகுது? மின்னோட்டம் மாறினா V7 IR தடைப்பெறுமானம் 1000 இருந்தாலும் மின்னோட்டம் மாறுது ஆகவே அழுத்தம் மாறும். பிக்யூவுக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு கமா ஆம்பியர் மானி வாசிப்பு ஆகிய இரண்டும் அதிகரிக்கின்றன அது சரி. ஏனென்று சொன்னால் இங்கே சுற்றுல உள்ள மின்னோட்டம் அதிகரிக்க போகுது ஆகவே ஆம்பியர் மானி வாசிப்பு அதிகரிக்கும். அதே போல வோல்ட் மானி வாசிப்பும் வந்து அதிகரிக்க போகுது. ஸோ 4வது ஆன்சர். ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள பாலை சுற்றி R1, R2, R3, R4 ஆகிய தடைகளுக்கு வழங்கத்தக்க ஒன்றிலிருந்தொன்று வேறுபடும் 5 பெறுமான கூட்டங்கள் பின்வரும் அட்டவணையில் காணப்படுகின்றன. இக்கூட்டங்களில் எது வோல்ட் மானி வியில் மிகப்பெரிய திரும்பலை உண்டாக்குகின்றது? அப்ப நாங்க படித்த விதம் வந்து என்ன, உயித்தன் பால தொடர்பை பாவிச்சு அந்த சம அழுத்த புள்ளிகளை கண்டுபிடிச்சு அந்த நடுவில் இருக்கிற தடை வேலை செய்யாது. அப்ப தடை வேலை செய்யாதுன்னு சொன்னா அப்ப தடை இருக்கிற இடத்துல வோல்ட் மானியை நாங்கள் இணைப்பமா இருந்தா அங்க சம அழுத்த புள்ளிகள்னு சொன்னா அங்க வோல்ட் மானி திரும்பல காட்டாது. அப்ப எங்களுக்கு அந்த தொடர்பு தெரியும். உயித்தன் பால தொடர்புன்னு சொன்னா இப்ப R4 R3 இடையிலான விகிதம் R1 R2 விகிதத்துக்கு சமனாயிருக்கும். சமனாயிருந்தா வோல்ட் மானி வாசிப்பு வந்து பூஜ்ஜியத்தை காட்டும், அதாவது திரும்பல காட்டாம இருக்க போகும். சரியா? அப்ப இதுல கேட்டது உங்கள்ட்ட என்னன்னு சொன்னா அந்த வோல்ட் மானி மிக பெரிய திரும்பல காட்டணும் அப்படின்னு சொன்னா என்ன தொடர்பு இருக்கும்? அப்ப முதலாவது இதுல உயித்தன் பால தொடர்புகள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் விடைகள்ல. அப்படி பார்த்தோம்னு சொன்னா இப்ப எனக்கு R1 R2 விகிதம் 30:5, R4 R3 விகிதம் 30:5. அப்ப 5வது விட வராது. அப்ப இது வராது. அடுத்த பார்த்தோம்னு சொன்னா R1 R2 விகிதம் 10:25, R4 R3 விகிதம் 10:25. அப்ப இதுவும் வராது. 3வது ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னா 25:10, 25:10. அப்ப இதுவும் வராது. இந்த மூன்றும் வந்து உயித்தன் பால தொடர்பு. சரியா? வோல்ட் மானி வாசிப்பு பூச்சி. அப்ப மிச்சம் இருக்கிறது 1 2. 1 2 பார்த்தோம்னு சொன்னா இப்ப பார்ப்போம் R1 R2 விகிதம் 30:5 என்று சொன்னா 6. அதே போல R4 R3 விகிதம் வந்து பார்த்தா 5:30 என்று சொன்னா 1:6 சொன்னா இதனுடைய பெறுமானம் என்னவா இருக்க போகுது? 0.1 சொன்னா மிச்சம் 4.
ஆறாயிரம் பத்தாறாயிரம் இவ்வளவு வந்து இருக்க போகுது. ரெண்டாவது ஆன்சரை பார்த்தோம், ரெண்டாவது ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னா ஆர் ஒன் இன் கீழ் ஆர் டூ 20 × 15 என்ன சொன்னா ஐ 4 20 ஐ 3 15 சொன்னா 1.33. அதே போல அதே போல ஆர் 4 × ஆர் 3 என்றால் 2.5. அப்ப இங்க பாருங்க, இது ஆறுக்கும் 1.66 இந்த வீச்சையும், 1.33 2.5 இந்த வீச்சையும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வீச்சு கூடினால் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். 0.166 அதுல இருந்து ஆறு. அப்ப எனக்கு இந்த வீச்சை வச்சுக்கொண்டு நான் சொல்லலாம், எனக்கு இப்ப மிகப்பெரிய திரும்பல காட்டக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விகிதத்தை வச்சுக்கொண்டு நான் சொல்லுவேனா இருந்தா இந்த முதலாவது தொடர்பு தான் இங்க எனக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இந்த அழுத்த வீச்சை வச்சுக்கொண்டு நாங்க கண்டுபிடிக்கலாம் இது இதுல எது மிகப்பெரிய திரும்பல காற்று அந்த பெருமானங்களை கொண்ட தடை தொகுதி என்று சொல்லி. ஓகே, அடுத்த கேள்வி. 200 ஓம் அகத்தடையுடைய கல்வனோமானி ஒன்று அதனூடாக 5 மில்லியம்பியர் மின்னோட்டத்தை பாயும் போது அது முழு அளவிடை திரும்பலை ஆக்குகிறது. இப்ப கல்வனோமானி ஒன்றினூடாக 5 மில்லியம்பியர் மின்னோட்டம் போகும்போது முழு அளவிடை திரும்பலாம். சரியா? இதுல தரப்பட்டிருக்க தரவின்படி பார்த்தோம்னு சொன்னா 5 மில்லியம்பியர் மின்னோட்டத்துக்கு கல்வனோமானி முழு அளவிடை திரும்பல காட்டுது. அப்ப 5 மில்லியம்பியர் விட கூட குடுப்பமா இருந்தா கல்வனோமானி பழுதடைஞ்சிடும். சரியா? இப்ப இந்த கல்வனோமானிய 10 அம்பியருக்கு முழு அளவிடை திரும்பலை தரும் அம்பியர் மானியாக மாற்றணுமா? மாற்றணுமா இருந்தா பயன்படுத்த தேவைப்படும் புறத்தடையின் அண்ணளவு பெருமானம் யாது? அப்ப நாங்க எங்களுக்கு கல்வனோமானிய அம்பியர் மானிய மாற்றணும்னு சொன்னா அந்த தடை எவ்வாறு இணைக்கப்படணும்னு சொல்லி நாங்க பாத்துட்டோம். அப்ப இங்க தால் தடைய வந்து நாங்க இவருக்கு சமாந்தரமா இணைப்போம். அப்ப இதுல எங்களுக்கு 10 அம்பியர் வாரது வந்து இதுல எங்களுக்கு 5 மில்லியம்பியர் இதுக்குள்ள போயிட்டுது. ஆகவே மிச்சம் இது கூட வரும். ஸோ அண்ணளவு பெருமானம் தானே கேட்டது. அண்ணளவு பெருமானம் சொன்னா இப்ப இதுல 5 மில்லியம்பியர் சொன்னா இதை நாங்க எடுத்தமா இருந்தா 0.5 என்று வரப்போகுது. இப்போ 10 0.5 கழிச்சு மிச்சம் இது கூட போக போகுது. இப்ப இந்த தடைய நாங்க சுருக்கமா இருந்தா வீசமன் ஐயா இதுக்கு குறுக்க அழுத்தத்தை நாங்க கண்டுபிடிக்கலாம். 200 × 5 × 10 3 மில்லியன்றதால 10 × 3 ஸோ 2 × 10 1000. ஆகவே ஒரு வோல்ட் இதுக்குள்ள நாங்க இப்ப கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 10 × 0.5 கழிச்சு எங்களுக்கு வரப்போறது 9.995 என்று வரும். இது அண்ணளவா நாங்க 10 எடுத்து செய்தமா இருந்தா எனக்கு இது குறிக்க அழுத்தம் 1 வோல்ட். ஆகவே இதனுடான மின்னோட்டம் 10 வச்சா வீசமன் ஐயாவில் 0.1 ஓம் என்ற பெருமானம் தான் வரப்போம். ஏன்னா இந்த பெருமானத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 தசமதானே இங்க வருது பாருங்க 9.995. அப்ப இதனால் இதுல அண்ணளவு பெருமானம் தான் கேட்டுவாங்க. அப்ப இது ஒரு எம்சிக்யூ. ஆகவே நாங்க இதை 10 எடுத்துக்கலாம். எடுத்து செய்தமாயிருந்தா ஆறினுடைய பெருமானம் 0.1 ஓமாக வரும். அப்ப இதை வந்து நான் சமாந்தரமா நினைக்கணும். அப்ப கல்வனோமானிய அம்பியர் மானியா மாத்திரத்துக்கு
என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் தியரி பார்த்த நாங்கள். ஸோ அதுதான் இது, அதுக்குரிய கேள்வி தான் இது. கல்வனோமானிய எம்பியர்மானியா மாத்தவனுமா இருந்தா ஒரு தாள் தடைய சமாந்தரமா இணைக்கணும்னு சொல்லி நாங்க தியரியில பார்த்தனாங்க. இப்போ இதுல நாங்க 10 ஆம்பியர் மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய மாதிரி கல்வனோமானிய மாத்தவனும் எம்பியர்மானியாக. அப்ப இதுல கல்வனோமானியினுடைய அகத்தடை 200 ஓம், அதனுடைய முழுத்திரும்பல் வந்து 5 மில்லி ஆம்பியருக்கு முழுத்திரும்பலை காட்டும். அப்படின்னு சொன்னா கல்வனோமானி ஊடாக போகக்கூடிய உயர்த்த மின்னோட்ட பெறுமானம் 5 மில்லி ஆம்பியர். அப்போ 10 ஆம்பியர் தான் நீங்கள் அளக்கப்படணும். அப்போ இதுதான் நீங்கள் இதால் வர மின்னோட்டம் வந்து 10 ஆம்பியராக இருக்கணும். அப்போ இதுக்கு நான் கல்வனோமானிய ஆம்பியர் மானியாக மாற்றுறதுக்கு ஒரு தாழ் தடையை சமாந்திரமாக நினைச்சிட்டேன். இப்போ கல்வனோமானியினுடைய கல்வனோமானிக்கு ஊடாக போகிற மின்னோட்டத்தின் அளவு 5 மில்லி ஆம்பியர்னு சொன்னால் 10ல் 5 மில்லியம்பேர் இதுக்குள்ளே போயிட்டு வந்தால் மிச்சம் 9.995 ஆம்பியர் மின்னோட்டம் இந்த தாழ் தடைக்கூடாக போக போகும். இந்த தாழ் தடையினூடாக போகிற பெறுமானத்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு V = 5000 பாவிச்சு நான் இருந்தால் இது குறுக்கியான அழுத்தம் சமாந்திரம் தானே, ஆகவே இது குறுக்கியான அழுத்தத்துக்கு சமம். அப்போ இங்கே நாங்கள் இது குறுக்கியான அழுத்தம் என்று பார்த்தோம்னு சொன்னால் V = 5000 பாவிச்சமாக இருந்தால் 200 × 5 மில்லி ஆம்பியர், மில்லியண்டா 10 × 3 1 வோல்ட் ரெண்டு வரும். இதுக்கு இப்போ V = 5000 பாவிச்சா 1 × 9.995 வரும். இதை இருந்து நீங்கள் சுருக்கி கொண்டு இருந்தீங்களா இருந்தால் அப்போ இதில் அண்ணளவு பெறுமானம் என்று கேட்டதால நான் இதை நியர்லி ஈக்குவல் டு 10 இருக்கு. இல்லாடி 1 × 9.995 சுருக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த விட தான் வரும். சரியா? ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. முறையே 1500 ஓம் 13500 ஓம் அகத்தடையுடைய ஏகமா பி எனும் 2 வோல்ட் மானிகள் மின்னியக்க விசை 10 வோல்ட் உடைய ஒரு லட்சிய பேட்டரியுடன் தொடரில் பி சமாந்திரத்தில் தொடுக்கப்பட்டுள்ளன. பின்வருவனவற்றில் எது ஏகமா பி ஆகியவற்றினால் வாசிக்கப்படும் வோல்ட் அளவுகளை சரியாக காட்டுகிறது? இப்ப வோல்ட் மானி தொடராக இணைக்கப்படுமா இருந்தா வோல்ட் மானியினூடாக மின்னோட்டம் போகாது. இப்போ தடையின விகிதத்தை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே 1500க்கு
13,500. ஸோ ஒன்றுக்கு 9×5 45, 9×9 14 13. ஸோ ஒன்றுக்கு 4 என்ற விகிதத்தில் தடை பெறுமானம் இருக்குது. இப்போ இதில் தொடர அணைக்கிறதெல்லாம் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. ஏஐம் பிஐயும் சமாந்திரமாக அணைச்ச மாதிரி தான் பேட்டரியினுடைய அதே அழுத்தத்தான் வாசிக்க போகிற. அப்போ இதில் மிச்சம் இதில் வெட்டக்கூடிய பெருமை அந்த விடைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வராது, இது வராது, இது வராது. ஏன்னு சொன்னால் இப்போ ஏஎம்பியும் சமாந்திரத்தில் இணைக்கப்படுற நேரம் இந்த மின்கலத்துக்கு சமாந்திரம் இணைக்கப்பட்ட ஏயினதும் பீனதும் பெருமானங்கள் வந்து சம பெருமானமுடைய அழுத்தம் தான் இங்கே இருக்க போகும். ஏன்னா சமாந்திர இணைப்பு. அப்போ இதில் இந்த 1ம் 2ம் பெறலாம். அதே போல் இப்போ ஏஎம்பியும் தொடராக இணைக்கப்பட்ட இங்கே ஏயின் வாசிப்பு 10 வோல்ட், பியின் வாசிப்பு 10 வோல்ட் வராது. ஏன்னு சொன்னால் 10 வோல்ட் மின்கலத்துக்கு தொடராக இணைக்கப்பட்டிருக்குன்னா இது ரெண்டையும் கூட்டினா இப்போ 20 வோல்ட் வந்து வந்துடும். அப்போ இந்த விடையும் வராது. அப்போ விடை 2வது விடை தான் சரியான விடையாக வரப்போ. அப்போ இதை நீங்கள் எப்படியும் வச்சு செய்யலாம், அல்லது பிழையான விடைகளை தட்டி போட்டு செய்யலாம், அல்லது நீங்கள் சரியான விடையை கண்டுபிடிச்சும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சமாந்திர இணைப்புன்ற சொன்னால் 10 10 வோல்ட், மற்றது தடையினுடைய விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வோல்ட் மானி வாசிப்பு காட்டப்போகுது. சரி, இது 1:9. ஸோ வாசிப்பு 1:9 என்ற விகிதத்தில் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. உருவில் காணப்படும் சுற்றில் ஈ ஆனது புறக்கணிக்கத்தக்க அகத்தடையுடைய ஒரு மின்கலத்தின் மின்னியக்க விசையை வகை குறிக்கின்றது. R1, R2, R4 ஆகிய முடிவிடங்கள் முடிவுள்ள தடைகளாகும். R1, R2, R4 வந்து முடிவுள்ள தடைகளாகும். வி ஆனது ஒரு மாறும் தடை. R3க்கு குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள ஒரு லட்சிய வோல்ட் மானியாகும். R3-இன் பெருமானம் பூஜ்ஜியத்திலிருந்து முடிவிலிக்கு மாறுகின்றதெனில் R3 = 0 R3 முடிவிலியாகவும் இருக்கும் போது பின்வரும் உறுப்புகளில் எது V-இன் வாசிப்புகளை சரியாக எதிர்ப்பு கூறுகின்றது. இப்ப இதுல பார்ப்போம். முதலாவது R3 பூஜ்ஜியமாக இருக்குமா இருந்தால் இங்கே வந்து நடக்க போது வோல்ட் மானி வாசிப்பு 0 ஆயிடும். ஏன்னு சொன்னால் இது ஒரு வெட்டு கம்பி மாதிரி இருக்க போகுது. இதில் தடை இல்லாத மாதிரி யோசிச்சமா இருந்தால் R3-னுடைய பெருமானம் 0 என்றால் இது ஒரு வெட்டு கம்பி. வெட்டு கம்பியாக இருக்குமா இருந்தால் வோல்ட் மானி வாசிப்பு என்ன குறிஞ்சிட்டாக்கப்பட்டிருக்கு. ஆகவே வோல்ட் மானி வாசிப்பு 0. இப்போ வோல்ட் மானி வாசிப்பு 0 இருக்கிற பகுதி என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த 2 விடையும் வராது. சரியா, இந்த 2 விடையும் வராது. ஏன்னு சொன்னால் R3 0 வோல்ட் மானி வாசிப்பு 0 தான் காட்ட போகுது. அப்போ மிச்சம் இருக்கிற விடைகள் இது இது இது. இப்போ R3 வந்து முடிவிலிக்கு போகிற நேரம், முடிவிலின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 2 AB என்ற இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில தடை இல்லாமல் இருக்குமா இருந்தால் இதையும் நாங்கள் முடிவிலி தடை என்று சொல்லி சொல்லலாம். இதனூடாக மின்னோட்டம் போகாது. அப்போ இதனூடாக மின்னோட்டம் போகாதுன்னு சொன்னால் இதுக்கு குறுக்கியான அழுத்தத்தை நான் இப்போ கண்டுபிடிக்கலாம். இதுக்கு குறுக்கியான அழுத்தத்தை நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னால் இப்போ R1-க்கு குறுக்கியான அழுத்தத்தை கண்டுபிடிச்சா அதுதான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் இந்த
அழுத்த மானி இந்த வோல்ட் மானி வாசிப்பாக இருக்கப்போ. அப்ப இதுல எங்களுக்கு இலகுவா கண்டுபிடிக்கலாம் ஆர் ஒன் சக ஆர் ஃபோர் என்ற தடைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் வந்து இ. ஆகவே ஆர் ஒன்னுக்கு குறுக்கே உள்ள அழுத்தத்தை நான் கண்டுபிடிச்சா அதுதான் வோல்ட் மானி வாசிப்பாக இருக்கப்போ. ஆகவே இன் கீழ் ஆர் ஒன் சக ஆர் ஃபோர் தர ஆர் ஆர் ஒன் இதுதான் வோல்ட் மானி வாசிப்பா இருக்கு. எப்படி இருக்கிற விடை என்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூன்றாவது விடை. இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது ஆர் த்ரீ பூஜ்ஜியம்னு சொன்னா இது ஒரு வெட்டு கம்மி மாதிரி யோசிங்க. இந்த வெட்டு கம்மின்னு சொன்னா அந்த நேரம் வோல்ட் மானி வாசிப்பு பூஜ்ஜியம். ஆர் த்ரீ முடிவிலி சொன்னா மிகப்பெரிய தடை, மிகப்பெரிய தடையினூடாக மின்னோட்டம் போகாது. வேல வர மின்னோட்டம் இப்படி போய் இது கூடாக போக போகுது. அப்ப ஆர் ஒன்னுக்கு குறுக்கேன அழுத்தம் தான் இந்த வோல்ட் மானி வாசிப்பாக இருக்க போகுது. கீழே காணப்படும் சுற்றுகளில் வோல்ட் மானி அம்பியர் மானி ஆகின முறையே ஒரு வீக்கமாய் ஆகின முறையே ஒரு அம்பியர் மானியையும் ஒரு வோல்ட் மானியையும் வகை குறிக்கின்றன. எந்த சுற்று ஒழுங்கமைப்பில் அம்பியர் மானி சேதமடைய கூடியதாகும்? அப்ப இதுல முதலாவது சுற்று அம்பியர் மானி வேலை செய்யாது, ஏன்னென்னு சொன்னா வோல்ட் மானி தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. அதே போல இங்க தடை இருக்கிறதால இங்க அம்பியர் மானி சேதமடை அதே நின்றா இதனூடாக வர கரண்டா இந்த தடை வந்து அம்பியர் மானிக்கு உயர் தடை உயர் மின்னோட்டத்தை அம்பியர் மானி ஊடாக செலுத்தாது. அப்ப இதுகும் வராது. இதுல பார்த்தோம்னு சொன்னா வோல்ட் மானி தொடராக இருக்கு, அப்ப இதுகும் வராது. இங்க பார்த்தோம்னு சொன்னா அம்பியர் மானியோட மிகப்பெரிய தடை தொடராக இணைக்கப்பட்டிருக்கு, அப்ப அம்பியர் மானியும் பாதுகாக்கப்படும், அப்ப இவரும் பெறாது. இங்க பாத்தீங்கன்னா மின்கலத்தோட அம்பியர் மானி நேரடியாக தொடுக்கப்பட்டது, இதெல்லாம் வர கரண்ட் வோல்ட் மானிக்கு ஊடாக போகாது, 10 கிலோமீனூடாக போகாது. அம்பியர் மானி இவர் வந்து அகத்தடை இல்லாத ஒரு அம்பியர் மானின்னு சொன்னா இது ஒரு வெட்டு கம்பி மாதிரி யோசிச்ச மாதிரி தான் இதால வர கரண்ட் முழுக்க இது கூடாக தான் போகும். அப்ப இந்த அம்பியர் மானி வந்து பழுதடையக்கூடிய வாய்ப்பு கூடின சுற்று வந்து இது மின்கலத்தோட நேரடியாக தொடுக்கப்பட்டிருக்கு. இங்க இந்த ரெண்டிலையும் அஞ்சிலையும் அம்பியர் மானியை காப்பாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உயர் மிகப்பெரிய இந்த உயர் தடை. அம்பியர் மானியோட ஒரு மிகப்பெரிய தடை வந்து தொடராக இணைக்கப்படுமா இருந்தா அம்பியர் மானியினூடாக போற மின்னோட்டத்தின் அளவு வந்து அந்த தடை வந்து குறைக்கும். அப்ப அம்பியர் மானி வந்து பாதுகாக்கப்படக்கூடியதா இருக்கும். நேரடியாக நாங்க மின்கலத்தோட அம்பியர் மானியை இணைப்போமாக இருந்தா நடக்க போகுதுன்னா அம்பியர் மானிக்கு ஊடாக மிக உயர் மின்னோட்டங்கள் போறதுக்குரிய சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கும். ஆகவே அம்பியர் மானி பழுதடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப உங்களுக்கு அம்பியர் மானியை பாதுகாக்கணும்னு சொன்னா நாங்க உயர் தடை மிகப்பெரிய தடையை வந்து அம்பியர் மானிக்கு தொடராக இணைக்கணும் சுற்றுல. சரி, அப்படி இருக்கிற சுற்றுகள் என்று பார்த்தா ரெண்டாவது சுற்றுல அம்பியர் மானியோட உயர் தடை தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. அதே போல அஞ்சாவதுனாலும் இங்க அம்பியர் மானியோட இந்த 10 கிலோ ஓம் தடை வந்து தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நேரம் இந்த அம்பியர் மானி பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஒன்றுலையும் மூன்றுலையும் பாத்தீங்கன்னு சொன்னா வோல்ட் மானிக்குடாக வோல்ட் மானியோட அம்பியர் மானி தொடக்கப்பட்டிருக்கா வோல்ட் மானியூடாக மின்னோட்டம் போகாது, அப்ப இங்க அம்பியர் மானி தொழிற்படாது. அதே போல மூன்றாவது சுற்றுல பாத்தீங்கன்னு சொன்னாலும் வோல்ட் மானி பேட்டரியில இருந்து தொடராக இணைக்கப்பட்டிருக்கா வோல்ட் மானியினூடாக மின்னோட்டம் போகாது, இங்க அம்பியர் மானி தொழிற்படாது. அப்ப இங்க பாதிக்கிறது அம்பியர் மானி பாதிப்படைகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அப்போ பாதிக்கிற சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியாக அம்பியர் மானிக்கூடாக மின்னோட்டம் போகுமா இருந்தா பாதிக்கும். ஆகவே இந்த நாலாவது மின்சுற்று தான் அந்த அம்பியர் மானி பாதிக்கிறதுக்குரிய கூடுதலான சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கும். காட்டப்பட்டுள்ள சுற்றில் அம்பியர் மானி ஏயினுடான உள்ள மின்னோட்டம் யாது? இப்ப இதொரு இப்ப அம்பியர் மானியினுடான மின்னோட்டம் தேவை எனக்கு. எல்லாமே ஒரே அழுத்தம் மின்னியக்க விசையுடைய மின்கலங்கள், அகத்தடை பூச்சியம், ஒரே தடை ஆர். இப்ப இதொரு மூடின மின்சுற்று அழுத்தமாயிருந்தால் இந்த மின்கலங்கள் இணைப்பு எல்லாமே பிளஸ் இது இதொரு மூடின மின்சுற்று எடுத்தா இது பிளஸும் பிளஸும் இணைக்கப்பட்டது. அதே போல இதை எடுத்தா மைனஸ் பிளஸ் பிளஸ்.
அப்ப இங்க அழுத்த வேறுபாடு இல்லாம பூஜ்யமா இருக்க போகுது. அம்பேர்மானி வாசிப்பீங்க பூஜ்யமா தான் இருக்கும். ஏன்டா எப்படி எடுத்தாலும் இங்க வோல்ட் மின்கலங்களோட இணைப்பை பார்த்த முடியாது. இதோட மூடின மின் சுற்று அடுத்தா இங்க அழுத்தம் வந்து பூஜ்யமாயிடும். அதே போல இதொரு மூடின மின் சுற்று அடுத்தாலும் பேட்டரியினுடைய நேர்முனைவிடங்கள் எல்லாமே ஒரேடியாக இணைக்கப்பட்டிருக்கு. இதே எடுத்தாலும் இங்கே பிளஸும் பிளஸும் இணைக்கப்பட்டிருக்கு. வி மைனஸ் வி என்று தான் பெறப்போகுது. அழுத்த வேறுபாடு இல்லாட்டி அங்கே மின்னோட்டம் ஓடாது. ஆகவே பூஜ்ஜியம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.